ஹலோ கைஸ், நேத்து வந்து வீடியோஸ் போட முடியல. மும்பை மேட்சும் சரி, ஆர்சிபி மேட்சும் சரி, ஒரு பக்கம் வீடியோஸ் போட முடியல. ஹெல்த் ரீசனால வீடியோஸ் எதுவுமே போடல. ஸோ நம்ம திரும்ப வந்தாச்சு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டாவது இடத்தை பிடிச்சி திரும்பவும் நாங்கள் பிளே ஆஃபோட கிங்கடா அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கிறது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் சென்னைக்கு எதிராக மூணு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. சென்னை ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அப்படின்ற ரெக்கார்டு வேணா இருக்கலாங்க. அந்த ரெக்கார்ட்லாம் நீங்கள் எங்கேயோ ஆடி இருக்கலாம், பட் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து சென்னை கூட ஆடி இருக்கீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் செய்வோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதிலாக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட பதிலாக இருக்கும். ஏன்னா சேப்பாக்கில் வந்து சென்னை அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த ஆடியன்ஸ் வராங்க பாருங்க ஃபேன்ஸ், ஒவ்வொருத்தரும் அங்கே சத்தத்துலேயே வந்து உங்களோட ஆப்போனன்ட் டீமோட ஸோ அவங்க பாசிட்டிவ் இதெல்லாமே டவுன் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து அங்கே இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் ஒரு மேசிவ் அட்வான்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. பட் குறிப்பாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு பொறுத்தவரையும் ஸோ எம்எஸ் தோனி டாஸை வின் பண்ணுறது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அந்த டாஸ் எந்த டீம் வின் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை சேசிங்கில் ஒரு பயங்கர ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. குறிப்பாக வந்து நிறைய மேட்சஸ் அவங்க சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களை டாஸை வின் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வைக்கணும், டோனி டாஸை வின் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பண்ணணும், நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே ஹார்திக் பாண்டியாவும் அதை தான் பண்ணுவார். ஸோ அவங்க பேட்டிங் பண்ணிட்டோம், நாங்கள் சேசிங் பண்ணுறோம் அப்படின்றது தான். ரெண்டு டீமுமே என்ன பண்ண போகிறாங்க, டாஸை வின் பண்ணால் சேசிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனில் வந்து சேசிங் ஒழுங்காக பண்ணலைங்க. குறிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்க, ஆர்ஆருக்கு எதிராக வந்து ஒரு 180-170 சேஸ் பண்ண முடியாமல் திணறி இருக்கும், 200 கூட சேஸ் பண்ண முடியல. ஸோ சேசிங்கில் கொஞ்சம் தடுமாற்றம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருந்திருக்கு, பட் அதெல்லாம் வேற. பட் இது வந்து பிளே ஆஃபோட சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றதான் எனக்கு ஃபீலிங். ஏன்னா குறிப்பாக வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு சேசிங் கொடுத்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட டீமை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக செட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் கீ பிளேயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை ஓப்பனர்ஸ் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவன் கான்வே. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட லீடிங் ரன் ஸ்கோரரு. அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டெவன் கான்வே இருக்காரு, ரெண்டாவது ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அந்த ஒரு குரூஷியலான பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க போட்டு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணுறதுல அந்த பேஸ்மெண்ட்டே இருக்கு. ஸோ அதை வந்து இவங்க கன்சிஸ்டண்ட்டாக திரும்பவும் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரகனேவா இருக்கட்டும், இல்லை டூபே வரட்டும், அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் பயங்கர இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஃபோர் ரன் கேட்டர் இவங்க நாலு பேர் தான். அதை தவிர்த்து மிடில் ஓவர்ஸில் மிடில் ஆர்டர்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சிவம் டூபேவா இருக்கட்டும், ரகனேவர் இவங்க ரெண்டு பேர் அட்டாகிங்கோட தான் இன்டென்டோட தான் இருக்க போகிறாங்க. ஸோ குரூஷியலாக வந்து ரஷீத் கான் ஹேண்டில் பண்ண போகிறது யார் அந்த மிடில் ஓவர்ஸில் அப்படின்றது தான் நம்ம குறிப்பாக பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் நான் செக் பண்ணி பார்த்தேன், ரஷீத் கானுக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக யாரா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 146 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரைடு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஹிட்டிங் அபிலிட்டியாக பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரைடு, ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் டுபே வந்து ரொம்பவே க்ரூஷியலாக இருப்பாங்க ரஷீத் கான் எதிராக. ஸோ குறிப்பாக வந்து ரஷீத் கானை வந்து பயங்கரமாக டேக் டவுன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் போன மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 92 runs 52 பால் ஆடிருப்பாரு. ஸோ அந்த ஃபார்மை திரும்பி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொயின் அலியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரையும் ஒரு பக்கம் ரைடு நல்லா பண்ணுவாருன்றது தோணுது. அதுக்கப்புறம் ஜடேஜாவும் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு கடைசி மேட்ச். டோனியை சொல்லவே வேணாங்க, வரது ஒரு 10 பாலாக இருந்தாலும் சரி, 2 பாலாக இருந்தாலும் சரி, 6 போகிற நிச்சயம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பவுலிங் லைன் அப்போ பார்த்தீங்கன்னா தீபக் சகர் கன்சிஸ்டண்டாக ஒரு 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறாரு. இது ஒரு மேசிவ் ஸ்ட்ரென்த் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீக்ஷனாவும் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் போகிறது ஜடேஜா மற்றும் மொயின் அலி சொல்லவே தேவையில்ல. கரெக்டாக அந்த பிச்சு அதோட அசிஸ்டன்ட் இருந்தால் அவங்க அப்படியே சொல்லையா 4 ஓவருக்கு 20-25 மாதிரி இவங்க கரெக்டாக போட்டுட்டு போயிடுவாங்க. பட் அந்த டெத் ஓவர் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுக்கு பத்திரேனா அந்த ஃபைண்ட் ஆஃப் த சீசன்னே சொல்லலாம். டெத் ஓவரில் வந்து less than 7 எக்கானமி வச்சிருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு அவருடைய ஆக்ஷன்லேயே வந்து பாதி பேர் தனியிருக்காங்க, பாலை பிக் பண்ண முடியல. ஸோ இதுவும் ஒரு பக்கம் மேசிவ் அட்வான்டேஜாக ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே ரன்னை லீக் பண்ணாலுமே விக்கெட் எடுத்துடுறாரு கன்சிஸ்டண்டாக. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடை பொறுத்த வரையும். அதே நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் கில் 1, ரஷீத் கான் 2, முகமது சமி 3. இவங்க மூணு பேர் தாங்க இந்த சீசனோட அவங்களோட டாப் பிளேயர்.
ஒரு பக்கம் பேட்டிங்ல வந்து 680 ரன் ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு பக்கம் சுமன் கில். இவர் கொஞ்சம் குரூஷியலா இருப்பார். சோ இந்த ஒரு பிளேயரை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி சுமன் கில்லோட இன்டென்ட் வந்து தெளிவா இருக்க போது நான் இந்த பவுலர் அடிக்க போறேன், இதை டேக் டவுன் பண்ண போறேன், இத்தனை ஓவர் நின்று ஆட போறேன் அப்படின்றத கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி சீசனா தான் அவருக்கும் இருந்திருக்கு, அந்த மாதிரி ஃபார்ம்ல வேற இருக்காரு. சோ சுமன் கில் வந்து பயங்கரமான கீயா இருப்பார் குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரையும். இன்னொரு பக்கம் மிடில் ஓவர்ஸ்ல போடுறவர் ரஷித் கான். ஸோ ரஷித் கான் கூட சேர்ந்து இப்போ 100 ஆகும்போதும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ரஷித் கான் 24 விக்கெட், அவர் ஒரு 17 விக்கெட்ல இருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 41 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு காம்போவும் பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா ரஷித் கான் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாரு. பட் என்னதான் த்ரெட்டா வேணா இருக்கலாங்க, ஆனா அந்த த்ரெட் வந்து சென்னைக்கு எதிராக அந்த அளவுக்கு ரெக்கார்டும் வச்சிருல. கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக வந்து ஒரு 13 மேட்ச் விளையாடி இருக்காரு. 13 மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுத்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 13 விக்கெட் தான். ஸோ ஒரு விக்கெட் கணக்குல தான் எடுத்திருக்காரு. ரஷித் கானை பொறுத்தவரை ஒரு டீமுக்கு எதிராக 13 மேட்ச்ல வேணும் ஒரு 30 விக்கெட் இல்ல 25 விக்கெட் கேரண்டிப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக வந்து அவரோட பாட்சா பலிக்கவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரஷித் கான் வந்து அவங்க டீமுக்கு கீ பிளேயரா வேணா இருக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாம் தெளிவா இருக்க போறாங்கன்றது ஒண்ணு. அடுத்ததான் முகமது சமிங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு கண்டமா இருக்க போதுன்னா அந்த முகமது சமி ஓவரை எப்படி பேஸ் பண்ண போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். குறிப்பா வந்து அவர் இனிஷியலா பால் ஸ்விங்கு கிடைச்சிருந்தா தெரிக்க விடுறாரு, விக்கெட் கன்சிஸ்டண்டா பவர் பிளேல எடுக்கிறாரு. அதுதான் அவங்க டீமோட சக்சஸ் மந்திராவா ஸ்டார்டிங் இருக்கு. ஏன்னா அந்த டாப் ஆர்டர் வந்து தம்சம் பண்றதுல முகமது சமி கில்லியா இருக்கிறாரு. ஸோ அவரை வந்து எப்படி சமாளிக்க போறாங்க இது பண்ண போறாங்கன்றதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ அங்கங்க சப்போர்ட் வருது. ஒரு பக்கம் மோகித் சர்மா நல்லா போறாரு, அதுக்கப்புறம் ஜாஸ் லிட்டில் மேபி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க டீம்ல வந்து அங்கங்க பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காங்க, இது ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அவங்களோட மெயின் பேட்டர் சுமன் கில், அதை தவிர்த்து அங்கங்க கான்ட்ரிபியூஷன் வருதுங்க. சாகா ஒரு மேட்ச் அடிச்சாரு, விஜய் சங்கர் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் 250 அந்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கங்க வருதே தவிர ஸோ இவங்க எல்லாம் ஆடினது அந்த பேட்டிங் பிச். இது வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ இந்த பிச்சு வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பிச்சில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் எப்படி ஆடுறாங்க, எப்படி அந்த பிச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்றாங்க, இதெல்லாமே குரூஷியலா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேசிவ் அட்வான்டேஜ் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுவோம், இந்த பிச்சா இப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதை அசிஸ்ட் பண்ண முடியும் பவுலர்ஸால. அதுல எக்ஸாம்பிள் வந்து ஜடேஜாவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பால் போ இந்த இந்த டைம்ல இந்த லைன்ல இந்த லென்த் போட்டா கரெக்டா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கும்போது நல்லாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பிச்சை அசஸ் பண்ணிருப்பாங்க. இது இப்படியா அது அப்படியா அப்படின்றது எல்லாம் தெளிவா பிளான் பண்ணிருப்பாங்க. குறிப்பா என்ன நடந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸோட கீ என்னவா இருக்கணும்னா, ஸோ குறிப்பா வந்து என்னோட மேட்சப்பா வந்து தீபக் சகர் மற்றும் சுமன் கில், எப்படியாவது சுமன் கில் விக்கெட்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல எடுத்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. அவர் தான் கீயா இருக்காரு. ஸோ சேசிங் வைஸா இருக்கட்டும் சரி, இல்ல ரன் ஸ்கோர் பண்றதுலயும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மினிமம் ஒரு 10 ஓவர் இன்னும் எடுத்துட்டு போறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ருத்து மற்றும் கான்வே இருக்காங்களோ அந்த பக்கமும் அந்த மாதிரி கில்லு நிக்கிறார். ஸோ கில்லோட விக்கெட் எடுக்கிறது மிக மிக குரூஷியலா இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல இருந்து. அதை தீபக் சகர் பவர் பிளேல எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேசிவ் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு டேரக்டா போய் பிளே ஆஃப் ஃபைனல்ல போய் உட்காந்துட்டு ஸோ அடுத்து திரும்ப யார் வராங்களோ அவங்களை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பேட்டிங் லைன் அப் ஹெவியா இருக்குங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸா இல்ல ஒரு பக்கம் சென்னையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பயங்கர பேட்டிங் லைன் அப் இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து அவங்களோட பவுலிங் லைன் அப் ஸ்ட்ராங். பேட்டிங்ல வந்து ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ரன்ஸ் எல்லாம் வரனால கான்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சுமன் கில் அடிக்கலாம், அடுத்து வரவங்க எல்லாம் பேலன்ஸ் பண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க. பட் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பேட்டிங், இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங் பவுலிங்குள்ள நடக்கிற ஒரு காம்படிஷன்ல தான் இருக்க போது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க.